இருமுகன் படத்தை தொடர்ந்து நம்ம சியான் விக்ரம் இப்போ கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் துருவ நட்சத்திரம் படத்துலையும், இன்னொரு படம் விஜய் சந்தர் இயக்கத்தில் பேரிடாத படத்துலையும் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ துருவ நட்சத்திரம் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் டீசர் எல்லாமே ரிலீஸ் பண்ணி ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி விட்டுருக்காங்க ரசிகர்களுக்கு. ஸோ ஆல்ரெடி இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் எல்லாமே குன்னூரில் ஷூட் பண்ணாங்க. அண்ட் விஜய் சந்தர் படத்தோட ஷூட்டும் வந்து சைட் பை சைட் போயிட்டே இருக்கு. இந்த ரெண்டு படங்களையும் தொடர்ந்து சாமி 2 படத்துலையும் அவர் நடிக்க போறாரு. ஹரி ஆல்ரெடி அந்த படத்துடைய ஒர்க்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ துருவ நட்சத்திரம் படத்துடைய ஷூட்லாம் மறுபடியும் குன்னூரில் போயிட்டு இருக்கதாகவும், கூடிய சீக்கிரம் இந்த படத்துடைய படப்பிடிப்புகள் துருக்கியிலையும் நடக்க போகிறதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கு. ஆல்ரெடி இந்த படத்துடைய நிறைய போர்ஷன்ஸ்லாம் வந்து அமெரிக்காவில் ஷூட் பண்ணுறதா இருந்ததாகவும், இப்போ அமெரிக்கா போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்றனால வேறு லொக்கேஷன்ஸில் படங்களை ஷூட் பண்ண போகிறதாகவும் செய்திகள் வெளியாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தில் விக்ரம்க்கு ஜோடியாக ரீத்து வர்மா நடிக்கிறாங்க. இவங்க தமிழுக்கு வரக்கூடிய புதிய நடிகை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.